இப்ப நம்ம நெஞ்சிருக்கும் வரையில் பார்க்க போகிறது அனதர் என்சம்பிள் ஆஃப் பிக்காலோ ஃப்ளூட் வித் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்ததை பார்த்தோம் இப்ப இது வரைக்கும். ஆனா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து பிக்காலோ ஃப்ளூட்டோட மேட்ச் ஆகும். வயலின் கன்சர்ட்டோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் கம்போசிஷன்ல வயலின் கன்சர்ட்டோ, சாக்ஸோஃபோன், கிளாஷ், சில சமயம் ட்ரம்ஸ் இதெல்லாம் போகும். சாக்ஸோஃபோன் ட்ரம்போனோட கொஞ்சம் ஒத்து போகும். ஏன்னா பிக்காலோ ஃப்ளூட்டை வேற மாதிரி வாசி ஆகணும் உங்களுக்கு மற்ற ஸ்கேலில் வரணும்னா. ஆனால் மன்னர் ஒரு சாதனை புரிந்திருக்கிறார் ஒரு படத்தில். என்ன சாதனை? மன்னர் மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கீயை எடுத்துட்டு பேங்கர்ஸை ஒரு பேஸாக எடுத்துட்டு ஒரு பாட்டை நடத்தினார். இப்போ மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? பிக்காலோ ஃப்ளூட், அக்கார்டியன், பேக் பைப்பர். பேக் பைப்பர்னு சொன்னோடனே நீங்கள் அந்த பேக் பைப்பரை நீங்கள் போயிடாதீங்க. நான் சொல்றது பேக் பைப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பெக்யூலியரான இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஸ்காட்டிஷ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தது. இன்றைக்கும் ஸ்காட்லாண்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை பேக் பைப்பர் தான் ஆரம்பிக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகையான பைப்ஸ் இருக்கும். அதில் அந்த பேக்கோட ஐந்து வகையான பைப்ஸ் தான் இதை வந்து ட்ரெடிஷ்னல் பைப்ஸ். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு இருக்கும், இன்னொரு ஒரு ஹாஃப் இருக்கும், அதாவது ஃபைவ் அண்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க பேக் பைப்பர். இதெல்லாம் ஸ்காட்டிஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபேமஸ். எனி மார்ச் பாஸ்ட் அண்ட் எவ்ரி திங், எனி பரேடு பேக் பைப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேக் பைப்பர் யூஸ் பண்ணுறப்ப அயர்லாண்ட் மற்றும் ஆங்கிலேயர்கள் அதை கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணப்போ அதிலிருந்து இந்தியாவுக்கும் வந்தது. பல கண்ட்ரிலையும் இப்போ பேக் பைப்பர் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ பேக் பைப்பர்லேயே வந்து நிறையா பேர் வந்து வாசிக்கிறாங்க. ஒன்றே ஒன்று ப்ராப்ளம் என்னென்னா பேக் பைப்பரில் அந்த சவுண்டு வந்து வேரியேஷன் வந்து கொஞ்சம் ப்ரொலாங்காக இருக்கும். சாக்ஸோஃபோன் மாதிரி கட் கட்டாக இருக்காது. அதாவது சாக்ஸோஃபோன்லேயும் ப்ரொலாங் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரொலாங்குக்கு கேட்கணும்னா உங்களுக்கு ட்ரம்போன் தான். ஓகே, அது அந்த ட்ரம்பட் எடுத்துங்க, சி ட்ரம்பட் எடுத்துங்க. டி ட்ரம்பட்டில் கொஞ்சம் ப்ரொலாங்கேஷன் கம்மி, சி ட்ரம்பட்டில் கொஞ்சம் ப்ரொலாங்கேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பேக் பேப்பரில் வந்து ஒரு ப்ரொலாங்கேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்போ இப்போ பாருங்கள், மூணு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்சம்பிள் பண்ணுறப்ப எப்படி கொண்டு வர முடியும்? என்ன பேக் பேப்பருங்கிறது என்னது மெயினாக? காற்று. ஓகே, இதுவும் காற்று. எது பிக்காலோ ஃப்ளூட்டும் காற்று, அக்கார்டியனும் காற்று. அப்ப காற்று வந்தாகணுமே பாட்டுல பாப்பமே. முதல்ல பிக்காலோ ஃப்ளூட்டை முதல்ல கவனிங்க. அந்த பிக்காலோ ஃப்ளூட்டுக்கு பின்னாடி இந்த கிட்டாரோட ஸ்ட்ரம்பிங் கவனிங்க. அது முடிஞ்ச உடனே தே வில் ஸ்டார்ட் வித் பேக் பைப்பர். ஓகே, ஆனா பேக் பைப்பரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லி ஆகணும். முதல்ல வந்து இந்த பிக்காலோ ஃப்ளூட்டு கேடுங்க. பாத்தீங்களா, அந்த ஸ்டம்ப், அந்த பிக்காலோ ஃப்ளூட் வாசிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஸ்டம்ப் தெரியும். இப்போ வந்து அந்த பேக் பைப்பருக்கு போகிறாரு. அந்த பேக் பைப்பரோட அந்த டியூனை கவனிங்க. அப்பதான் தெரியும் இந்த ப்ரொலாங்கேஷன் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா. இந்த பேக் பேப்பருக்கு பின்னாடியே அந்த ஃப்ளூட்டும் போயிட்டு இருக்கும். அதான் பியூட்டி அந்த அந்த பாட்டில். இப்போ என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? விடுங்க, கலங்கரை விளக்க போட பாட்டு தான் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட பாட்டு. இப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த பேங்கல்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க அது ஃபோர் பீட்டுன்னு. அதை ஃபோர் பீட்டில் வாசிக்கலாம். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் த்ரீ குவார்டர் பீட்ஸ் தான் வரும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. அதாவது என்னென்னா பின்னாடி பார்க்குறப்ப அந்த பேக் பைப்பர், அந்த அக்கார்டியன், அந்த இதுவும் வர்றப்ப அது ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் பீட்ஸ் வந்து ஒரு 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 போதையை உண்டாக்கும் அந்த மியூசிக்கில். என்றைக்குமே ஒரு பீட் வந்து ஒரு குவார்ட்டர் ஸ்கிப் பண்ணுறப்ப அதில் வரக்கூடிய ஒரு இன்பம் இருக்குது பாருங்கள். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். நாலு பீட்டு வந்தால் அது வந்து ரிதமாக போயிட்டுருக்கும். ஓகே, ஆகாம இல்லை நடம் இல்லை நடமே நீ என்ன ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீட் வந்து ரிதமாக போயிட்டுருக்கும். ஆனால் அதுலேயும் மாற்றுவார் மன்னர். அதை பற்றி நான் வந்து அப்புறம் பேசுவோம், அது இன்னொரு ப்ரோக்ராமில் பேசுவோம். ஆனால் இந்த பேக் பேப்பரில் பேசுகிறப்ப அது வந்தப்போ என்ன பண்ணுவார், ஒரு கன்சர்ட்டை கொடுத்துட்டு அந்த கன்சர்ட்டை கொடுத்துட்டு அவர் ஆரம்பிப்பார். அது எது அக்கார்டியனில் எப்படின்னு பார்ப்போமா. ஒரு சின்ன ஒரு
இப்போ வந்து மூணு காற்று. ஓகே, அப்போ என்ன வரணும்? அங்கே இருக்கிறதோ கடற்கரை, காற்று வாங்க போனேன். ம், பாருங்க நடுவில் அந்த ஒரு சட்டில் ஒரு அக்காடியன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பார்த்தீங்களா, சட்டில் ஒரு ஒரு அக்காடியன். அது வந்து எப்படி தொடுதுன்னு தெரியல இருக்கு. அது ஒரு அந்த அக்காடியன் வந்து அதுக்கு அந்த காட்சிக்கும் ஃபிட் ஆகும், அந்த ஒரு ரிதமுக்கும் ஃபிட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு அக்காடியன் வந்து அப்படியே டச் பண்ணி டச் பண்ணிட்டு போகணும். இப்ப பாருங்க இந்த அக்காடியனை பாருங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் பின்னாடி வரும் கிட்டாரோட. அந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப சட்டில் கேட்டதும் தெரியும், ஹெட்ஃபோனில் கேட்டதும் தெரியும். அந்த வந்து ஒரு அழகான ஒரு ட்ரையாங்கிள் வந்து பின்னாடி கொண்டு வருவார் மன்னர். ம், எப்படி? என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா மோடோ ரெக்கார்டிங்னால அந்த கிட்டாரோட அந்த ட்ரையாங்கிள் வந்து தெரியாது. அந்த ஒரு ட்ரையாங்கிளோட சேர்ந்து தான் அந்த கிட்டார் போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா வந்து ட்ரையாங்கிள் இல்லாத மாதிரியே இருக்கும். ஓகே, இனி போவோம். இப்ப பாருங்க டியூனே அப்படியே மாறும் இதுல. ஆனா அந்த பிக்காலோ ஃப்ளூட்டோட இதை கவனிங்க, அந்த நோட்ஸ் கவனிங்க. அந்த நோட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டா. இப்படி இப்படி இப்ப எப்படி போச்சு பாத்தீங்களா? அந்த இது அந்த அந்த இடத்துல வந்து பூ இது காட்டுறப்ப அந்த அந்த இதை வந்து கரெக்டா அந்த பிலப் வந்து இந்த பிக்கால் ஃபிளோட் கொடுத்துட்டு இருக்கார் மன்னர். திடீர்னு அவளை பார்த்தா திரும்பி பேக் பேப்பர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பைப்பரோட ஃப்ளூட்டை சேர்க்கறதுங்கிறது வந்து ஒரு இது ஒரு பயங்கரமான திறமை வேணும் சார் இதுக்கு. நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல. நான் பூரிச்சு போய் நிற்கிறேன். ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ். ஏன்னா பேக் பைப்பரோட பிக்காலோ ஃப்ளோட்டை சேர்க்கறதுங்கிறது வந்து ஒரு கன்செர்ட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா பேக் பைப்பரை பின்னாடி தள்ளிடுவாங்க, புல்லாங்குளர் முன்னாடி கொட்டுறாங்க. புல்லாங்குளர்னா ஐ மீன் இது பிக்காலோ ஃப்ளோட்டை. இது எப்படி ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காருங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அது. போவோம் மேலே. இப்ப முதல்ல எப்படி இன்டர்வியூடு வருதோ அதே மாதிரி வரும். இப்ப
அதே மாதிரி ஒரு அந்த கிட்டார், அந்த சிட்டார், சாரி மாண்டலின், அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரையாங்கிள் வருது. அந்த ட்ரையாங்கிள் வந்து நீங்க ஹெட்போன்ல பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஊஞ்சல், நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. ஒரே ஒன்று சொல்லுவேன், ஏன்னா பேங்கர்ஸில் வந்து எல்லாருமே வந்து ஃபோர் பீட்ஸ் ஃபோர் பீட்ஸ்னு சொல்கிறாங்க. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சு பாருங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர்த்தில் வர்றப்ப ஒரு ஒரு குவார்ட்டர் மிஸ் ஆகும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் பியூட்டியே, அந்த ஒரு இதை கொடுக்கறது அக்கார்டியன். ரெக்கார்டட் வெர்ஷனில் வந்து கொஞ்சம் லாங்காக வரும், கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு அப்படியே ஸ்லோவாக எடுத்து முடிப்பாங்க. அது என்னன்னு தெரியல, படத்தில் அப்படியே முடிச்சிருவாங்க பட்டுன்னு. எனிவே, ஒரு அற்புதமான பாடல் காற்று வாங்க போனேன். இதில் எப்படி ஒரு என்சம்பிளை வந்து பிக்காலோ ஃப்ளூட் அழகாக கொண்டு வராரு மன்னர், பேக் பைப்பரோட அதுவும் அக்கார்டின் சேர்த்து த்ரீ அண்ட் த்ரீ குவார்ட்டர் பிட்ஸ் பீட்டில் வந்து பேங்கர்ஸில் எப்படி கொண்டு வந்திருக்கார். கேட்டு ரசியுங்கள், விமர்சனங்கள் வில் பி டெஃபினெட்லி அக்செப்டட். உங்களுடைய விமர்சனங்களை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அந்த கண்ணி என்னவானாள், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி அந்த அழகு ஒன்று போதும்,
கண்ணி என்னவானாய், நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி கண்ணி என்னவானாய், நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.